ஹலோ கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் ஆல் டூயிங் வெல். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கேச்சு வந்து ஒரு சயின்ஸ் வீடியோவாக வந்து இருக்க போகுது. கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு செம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாசா ஹாஸ் டன் அ கிரேட் அச்சீவ்மெண்ட்னு தான் சொல்லும். ஸோ அதை பற்றி தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ நாசாவோட பர்சிவரன்ஸ் ரோவர் அது வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை 30ஆம் தேதி வந்து லான்ச் செய்யப்பட்டிருக்கு. அண்ட் பிப்ரவரி 18th வந்து ஒரு பெரிய சாதனையை படைச்சிருக்குன்றத சொல்லலாம். மார்ஸில் வந்து லேண்ட் ஆகி ஸோ அந்த ப்ராக்ரஸை பற்றி நான் சொல்ல போகிறேன். அண்ட் இப்போ வரைக்கும் வந்து என்ன வந்து நடந்துட்டுருக்கு அப்படின்றதையும் நான் வந்து உங்கள்கிட்ட வந்து டீட்டெயிலில் ஷேர் பண்ணிக்க போகிறேன். அண்ட் நம்மளோட இந்தியாக்கே பெருமையான டாக்டர் ஸ்வாதி மோகனும் அந்த மிஷனில் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் ரோலை வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்கள பற்றி நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ வந்து இந்த மிஷனை பற்றி ரொம்பவே வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் ஃபுல்லாக பார்த்துட்டு நிறைய பேருக்கு எடுத்துகிட்டு போய் இதை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணி ஆல் இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ நம்ம வந்து இப்போ வந்து வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ லெட்ஸ் கெட் இட் டு த வீடியோ கைஸ். ஸோ ஃபர்ஸ்ட்டுங்க நாசாவோட பர்சிவரன்ஸ் ரோவரை பற்றி சொல்லுவோம். ஸோ இந்த நாசாவோட பர்சிவரன்ஸ் ரோவர் வந்து பார்த்திங்கன்னா ஜூலை 30ஆம் தேதி அதாவது 2020 வந்து அதாவது போன வருஷம் வந்து பார்த்திங்கன்னா லான்ச் ஆச்சுன்றதை சொல்லலாம். இங்கேருந்து லான்ச் ஆச்சுன்னு பார்த்திங்கன்னா கேப் கேனவரல் ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷன் ஃப்ளோரிடாலேருந்து வந்து லான்ச் ஆச்சு. ஸோ ஃப்ளோரிடான்றது யூஎஸில் வந்து ஒரு பெரிய ஸ்டேட்டுன்னு தான் சொல்லுவோம், ஈஸ்ட் சைடில். ஸோ கேப் கேனவரல் ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷன்லேருந்து இந்த பர்சிவரன்ஸ் ரோவர்ன்றது வந்து லான்ச் இருக்குது. ஸோ பர்சிவரன்ஸ்னால் பேசிக்காக ஒரு மீனிங் நான் வந்து சொல்லணும்னு விரும்புகிறேன். ஸோ பர்சிவரன்ஸ்னால் மெயினாக வந்து என்ன மீனிங் பார்த்திங்கன்னா எவ்வளோ தடைகள் வந்தாலும் ஸோ ஒரு ஆக்ஷன் அதாவது உங்கள் ஒரு சை ஆஃப் பிலீஃப்லேருந்து ஒரு ஆக்ஷனை வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து அதை கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க எவ்வளோ தடைகள் வந்தாலும். ஸோ ஸ்டிக்கிங் ஆன் டு த பிளான்னு சொல்லலாம் பர்சிவரன்ஸ்னால். ஸோ இது ரெண்டு மீனிங் வந்து பார்த்திங்கன்னா பர்சிவரன்ஸ்க்கு வந்து மிகப்பெரிய ஒரு ஆப்டான மீனிங்காக இருக்கும். ஸோ இது அதான் வந்து பார்த்திங்கன்னா நாசாவோட ரோவருக்கும் வந்து பர்சிவரன்ஸ் ரோவர்ன்றத பேர் வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஜூலை 30ஆம் தேதி லான்ச் ஆயிடுச்சுன்றத சொன்னாங்க. ஸோ இதோட மிஷன் வந்து என்னடா ஃபஸ்ட் அப்ஜெக்டிவ் எனக்கு சொல்லு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை, பிப்ரவரி 18th அதாவது வந்து பார்த்திங்கன்னா 2021 இந்த வருஷம் வந்து ஒரு 3 டேஸ் பேக் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ரெட் பிளானெட்டில் வந்து லேண்ட் ஆனும். ஸோ ரெட் பிளானெட் இஸ் நத்திங் பட் மார்ஸ்ன்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ மார்ஸில் வந்து காலடி எடுத்து வைக்கிறதுன்றது பல கண்ட்ரீஸ் வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. பட் நாசா வந்து பார்த்திங்கன்னா 5th time அவங்களோட ரோவரை வந்து மார்ஸில் வந்து தரையிறக்கிக்கிறாங்கன்னே சொல்லுவோம். கிட்டத்தட்ட $2.9 billion செலவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பர்சிவரன்ஸ் ரோவர்ன்றது தயாரிக்கப்பட்டு இது வந்து பார்த்திங்கன்னா February 18th, 2021 அதாவது தேர்ஸ்டே வந்து பார்த்திங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக லேண்ட் ஆகிடுச்சுன்றதை சொல்லலாம். ஸோ இது வந்து மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டுந்தான் எல்லாரும் வகையிலையும் பார்க்கப்பட்டது, நீங்களும் நியூஸில் பார்த்துருப்பீங்க. ஸோ ஆனால் கண்டிப்பாக ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ இப்போ பாருங்கள், ஸோ அதோட அப்ஜெக்டிவ் வந்து என்ன, அந்த பர்சிவரன்ஸ் ரோவரோட அப்ஜெக்டிவ் என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லைங்க, அங்கே வந்து ஒரு இன்ஹாபிட்டன்ட் அதாவது வந்து பார்த்திங்கன்னா பாஸ்ட் மைக்ரோபியல் லைஃபை வந்து ஸ்டடி பண்ணுறதுக்கு தான் இந்த ரோவர் வந்து போகுது. இதுதான் ஃபர்ஸ்ட் அப்ஜெக்டிவ். ஸோ அந்த பாஸ்ட் மைக்ரோபியல் லைஃப்னா மார்ஸில் வந்து முன்னாடி என்னென்ன வாழ்ந்திருக்கக்கூடும்ன்றதை வந்து அந்த ரோவர் வந்து கண்டுபிடிக்க போகுது. அண்ட் ரெண்டாவது விஷயம் வந்து என்னன்றதை கேட்டிங்கன்னா மெயினாக ஒரு விஷயம் இந்த ராக்ஸ் இருக்கும். ஸோ ஒரு பிளானெட்டுன்னு எடுத்திங்கன்னா ராக்ஸ் இருக்கும், அதோட சாயில் இருக்கும், ஸோ அதோட டெக்ஸ்சர் இருக்கும். ஸோ அந்த மூணு விஷயங்களையும் வந்து பார்த்திங்கன்னா சாம்பிள்ஸை வந்து கலெக்ட் பண்ணிவிட்டு அதை வந்து பார்த்திங்கன்னா நாசாக்கு வந்து எடுத்து கொடுத்துட்டு ஸோ அதை வச்சு அவங்க வந்து லேபில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது தான் வந்து அதோட ரெண்டாவது அப்ஜெக்டிவ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இது பேசிக்காக இது ரெண்டு அப்ஜெக்டிவ் தான் நாசா பர்சிவரன்ஸோட ரோவரோட அப்ஜெக்டிவ்ஸ். ஸோ இதுதான் வந்து அந்த இதுக்காக தான் அந்த மிஷினை வந்து உருவாக்கியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்னடா நடந்தது, ஸோ July 30th வந்து பார்த்தீங்கன்னா இதுமாரி லான்ச் ஆகிடுச்சில்ல. ஸோ February 18th அதாவது 2021 வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு முக்கியமான நாள்னா சொல்லணும். ஸோ இன்னொரு 3 நாள் முன்னாடி பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அம்சம் ரோவர் வந்து லேண்ட் ஆக போகுது. ஸோ ஏன்றதை பார்த்தீங்கன்னா நம்மளோட சந்திராயன் 2 வந்து பார்த்திங்கன்னா ஒரு லாஸ்ட் மினிட் ஃபெயிலியர் அதாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சயின்டிஸ்ட் அவ்வளோ ஒர்க் போட்டோம் ஒரு கடைசி நிமிஷத்தில் ஒரு டெக்னிக்கல் கிளிச்னால வந்து பார்த்திங்கன்னா அது வந்து லைட்டாக ஒரு ஃபெயிலியர் ஆகி கீழே விழுந்துருச்சுனே சொல்லலாம். அதுமாரி வந்து பார்த்திங்கன்னா February 18th, 2021 பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து எல்லோரும் எக்ஸ்பெக்ட் பண்ண மிஷன் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரோவர் மிஷன். ஸோ பர்சிவரன்ஸ் ரோவர். ஸோ இந்த பர்சிவரன்ஸ் ரோவர்ன்றது கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா லேண்ட் ஆயிடுச்சு. ஸோ எப்படின்றத பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ராக்கெட் கிராடல் மூலியமாக வந்து கீழே வந்து அந்த சப்போர்ட் கொடுத்து அதாவது அந்த ரோவருக்கு கீழே ராக்கெட் கிராடலில் வச்சு சப்போர்ட் பண்ணி அந்த ரோவரை வந்து கீழே இறக்கியிருக்கு. ஸோ ஜஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்ப முடியாது, ஸோ கீழே இறக்கணுன்னே பார்த்திங்கன்னா ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோ வந்து நாசாக்கு வந்து அனுப்பப்பட்டிருக்கு அந்த ரோவர்னால். ஸோ அந்த அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோ வந்து நான் வந்து சைடில் போடுறேன். ஸோ அந்த அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா
அது வந்து லேண்ட் ஆகி இருக்கக்கூடிய சமயத்தில், அதாவது வந்து பார்த்திங்கன்னா 7 மினிட்ஸ் ஆஃப் டெரர் வந்து அவங்க ஃபேஸ் பண்ணியிருக்காங்கன்றதை சொல்கிறாங்க. ஸோ 7 மினிட்ஸ் ஆஃப் டெரர்னால் இந்த ஒரு 2 மீட்டர்ஸ் ஹைட்டில் இருக்கும்போது, அந்த ரோவர் 2 மீட்டர்ஸ் ஹைட்டில் இருக்கும்போது கிட்டத்தட்ட வந்து 12,000 miles per hour ஸ்பீடில் வந்து இருக்குது. ஸோ அந்த ஒரு க்ரூஷியல் டைம், அதாவது அந்த 7 மினிட்ஸ் ஆஃப் டெரர்ன்றது வந்து ரொம்ப ஒரு க்ரூஷியல் டைம். இதில் வந்து மிஷின் வந்து சக்ஸஸாக ஃபெயிலியரான்றதை டிட்டர்மைன் பண்ணுற ஒரு டைம்ன்றதை சொல்லலாம். அந்த 7 மினிட்ஸ் ஆஃப் டைமில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து நம்ப மாட்டீங்க. ஸோ மார்ஸ் ரீகானைசன்ஸ் ஆர்பிட்டர் அப்படின்னு ஒன்று இருக்குது. என்னடா ஏதோ புதுசாக சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மார்ஸ் ரீகானைசன்ஸ் ஆர்பிட்டருன்றது வந்து பார்த்திங்கன்னா August 2005 வந்து பார்த்திங்கன்னா நாசாவால் வந்து ஸ்பேஸுக்கு வந்து அனுப்பப்பட்டது. மார்ஸில் வந்து அந்த மார்ஸை சுற்றி வந்து அந்த ஆர்பிட்டர் வந்து சுற்றிக்கிட்டே இருக்கும், ரீகானைசன்ஸ் ஆர்பிட்டர். ஸோ இந்த ரீகானைசன்ஸ் ஆர்பிட்டர்ன்றது வந்து பார்த்திங்கன்னா ஜியாலஜி அண்ட் கிளைமேட் ஆஃப் மார்ஸ் வந்து ஸ்டடி பண்ணிக்கிட்டே இருக்குது. 2005 இப்போ வரைக்கும் ஸ்டடி பண்ணிகிட்ருக்குன்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அந்த ஆர்பிட்டர் வந்து பார்த்திங்கன்னா அந்த 2 மீட்டர் முன்னாடி இருக்கும் போது இந்த ஒரு, அதாவது பார்த்திங்கன்னா டிசன்ட் ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க. டிசன்ட் ஸ்டேஜ் இன்ஸ் நத்திங் பட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 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 பொருள் வந்து கீழே இறங்கும் போது அதுதான் வந்து டிசன்ட் ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க. அந்த டிசன்ட் ஸ்டேஜ் வந்து அந்த ரோவரோட டிசன்ட் ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா அந்த 2 மீட்டர்ஸ் முன்னாடி வந்து ஃபோட்டோ எடுத்துருக்குன்றதை சொல்லலாம். இந்த ரீகானைசன்ஸ் ஆர்பிட்டர் வந்து ஃபோட்டோ எடுத்துருக்கு. ஸோ பேராசூட் வழியாக வந்து இந்த டிசன்ட் ஆகிட்டு இருந்தது அந்த அந்த ரோவர் வந்து. ஸோ அந்த பர்சிவரன்ஸில் வந்து பேராசூட் வழியாக டிசன்ட் ஃபேஸில் இருக்கும் போது இந்த ரீகானைசன்ஸ் ஆர்பிட்டர் வந்து ஃபோட்டோ எடுத்திருக்கு. ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் இது வந்து ஒரு டெக்னிக்கல் அச்சீவ்மெண்ட்னும் வந்து பல பேர் சொல்கிறாங்க. பிகாஸ் வந்து பார்த்திங்கன்னா எப்பயோ போன ஆர்பிட்டர் வந்து ஸோ கரெக்டாக வந்து எல்லாமே ஒர்க் ஆகுதுன்றதை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ பார்த்தாலே தெரியுது. ஸோ பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து போகுது. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து இந்த ரீகானைசன்ஸ் ஆர்பிட்டருக்கும் அண்ட் அதுக்கப்புறம் இந்த இந்த பெர்சிவரன்ஸ் ரோவருக்கும் கிட்டத்தட்ட 700 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருந்திருக்குன்றதை சொல்கிறாங்க. ஸோ அந்த பேராசூட் டிக்ளைன் ஃபேஸில் வந்து கரெக்டாக வந்து அது வந்து ஃபோட்டோ எடுத்துருக்குன்றதை சொல்லலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிரேட்டஸ்ட் டெக்னிக்கல் அச்சீவ்மெண்ட்னும் பேசப்படுது. ஸோ ஃபர்ஸ்ட் நான் சொன்னால அது தரை இறங்கினோடனே. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா February 18, 5:40 and 5:30 PM அரவுண்ட் வந்து இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் படி வந்து அது தரையிறங்கியிருக்கு, லேண்டிங் ஆகிருக்கு. ஸோ லேண்டிங் ஆகும் போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சூப்பரான விஷயம் வந்து நான் சொல்லணும். டாக்டர் ஸ்வாதி மோகன் அப்படின்றவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து படிச்சிருந்தாங்க. ஸோ இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்சி கம்ப்ளீட் பண்ணியிருந்தாங்க இன் ஏரோநாட்டிக்ஸ் அண்ட் ஏரோஸ்பேஸ். ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா பிஹெச்டி வந்து MIT பண்ணியிருந்தாங்க. ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா யூஎஸில் நாசாவில் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க, ஃப்ளோரிடாவில். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரொம்பவே ஒரு பெருமைக்குரிய விஷயம் தான். அவங்க வந்து இந்த மிஷனில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்றும் இல்லைங்க, செமையான ஒரு போஸ்ட்டுன்னு தான் சொல்லணும். நத்திங் பட் வந்து கண்ட்ரோல் ஹெட். ஸோ கைடன்ஸ் அண்டு கண்ட்ரோல் ஹெட்டுன்னு தான் சொல்லணும், கைடன்ஸ், நேவிகேஷன் அண்ட் கண்ட்ரோல் ஹெட். ஸோ இது மூணுத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா மெயின் ஆப்ரேஷனல் ஹெட்டே வந்து பார்த்திங்கன்னா ஸ்வாதி மோகன், டாக்டர் ஸ்வாதி மோகன் அவர்கள் தான். கைடன்ஸ், நேவிகேஷன் அண்ட் கண்ட்ரோல் ஆப்ரேஷனல் ஹெட் தான் வந்து இவங்க வந்து பணிபுரியணும். ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக வந்து மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அந்த 7 மினிட் அந்த கீழே இறங்க டிசன்ட் ஸ்டேஜில் வந்து மானிட்டர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. கரெக்டாக வந்து இறங்கினோடனே அவங்களோட ஃபர்ஸ்ட் வார்த்தை வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா டச் டவுன் கன்ஃபார்ம்டு. ஸோ டச் டவுன் கன்ஃபார்ம்னா அந்த மார்ஸோட சர்ஃபேஸில் வந்து இந்த ரோவர் வந்து இறங்கிருச்சு அப்படின்றது தான் வந்து ஒரு ஃபஸ்ட்டு வேர்ட்ஸாக இருந்தது. அவங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களோட அந்த இந்தியன் கல்ச்சரை மறக்காமல் இருக்கணுன்றதுக்காக பிந்தி வந்து வியர் பண்ணிவிட்டு அண்ட் அதுக்கப்புறம் வந்து நிறையா மீடியா பர்சன்ஸ்க்கு வந்து பேட்டி கொடுத்துட்டு இருந்தாங்க பெருமையாக. ஸோ அவங்களோட அப்பா அம்மா வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளோரிடாவில் தான் இருக்காங்க, அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் அமெரிக்கன் பேரண்ட்ஸ் தான். ஸோ இவங்களும் வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட கல்ச்சரை மறக்காமல் இருக்கணுன்றதுக்காக ஒரு பெருமைக்குரிய விஷயம் தான் வந்து இந்தியாவுக்குன்னு சொல்லணும். ஸோ கண்டிப்பாக வந்து அவங்க அவ்வளோ பெரிய போஸ்ட்டில் இருந்துட்டு அதை மானிட்டர் பண்ணி சொல்லும் போது நம்மளுக்கு ஒரு செமையான விஷயம் தான் தெரியுது. ஸோ இந்த ரோவர் கதைக்கு வரும். ஸோ பெர்சிவரன்ஸ் ரோவர் நான் சொல்லிட்டேன்ல. ஸோ தேர்ஸ்டே வந்து கீழே இறங்கிடுச்சு, இறங்கினோடனே பிளாக் அண்ட் ஒயிட் இமேஜ் வந்து அமைச்சிருச்சு. ஸோ அனுப்பிச்சோடனே பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒரு டவுட், என்னடா பிளாக் அண்ட் ஒயிட் இமேஜ் அனுப்புது இந்த மார்ஸோட சர்ஃபேஸை அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெஸ் தேன் 24 hours வந்து நாசா வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. கலர் ஃபோட்டோஸ் வந்து நிறையா வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. இதை பார்க்குறதுக்கே வந்து நிறைய பேருக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஸோ இப்போ இருக்கிற ஸ்டேஜில் வந்து என்ன இருக்குது? ஸோ இதுக்கப்புறம் ஒரு 2 நாள் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து என்னடா எந்த ஸ்டேஜில் வந்து அந்த ரோவர் இருக்குது? ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக இறங்கிருச்சு. ஸ்வாதி மோகன் வந்து என்ன சொன்னாங்கன்னா இறங்கிருச்சு அண்ட் அதோட எல்லா ஹார்ட்வேர்ஸ் மெக்கானிக்கல் ஹார்ட்வேர்ஸும் ஒர்க் ஆகுது, பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுதுன்றதை வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. இதுவும் ஒரு நல்ல விஷயம் தான் சொல்லணும். ஸோ அந்த ரோவர் வந்து கரண்ட்டாக இப்போ வந்து எங்கடா இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா G0 கிராட்டரில் தான் வந்து அந்த ரோவரை வந்து இறக்கியிருக்காங்க. G0 கிராட்டர்ன்றது வந்து மார்ஸில் வந்து ஒரு ரீஜன். ஸோ அந்த G0 கிராட்டரில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரோவர் வந்து நின்றுட்டுருக்கு. ஸோ இப்போ வந்து கரண்ட்டாக வந்து எங்கே நின்றுட்டுருக்குன்றதை பார்த்திங்கன்னா ஒரு, அதாவது அதுக்கு 2 legs இருக்குது. ஸோ ஒரு லெக் வந்து பார்த்திங்கன்னா
ஒரு ஹார்ட் சர்ஃபேஸில் நிற்கிது, அண்ட் இன்னொரு லெக் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மூத் சர்ஃபேஸில் நிற்கிதுன்றதை நாசா வந்து ஸ்டடி பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்மூத் சர்ஃபேஸில் வந்து அது கீழே வந்து என்ன இருக்குன்றதை பார்த்திங்கன்னா டார்க் வெல்கானிக் கிராக்ஸ் வந்து இருக்குது. ஸோ அந்த டார்க் வெல்கானிக் கிராக்ஸோட அந்த ஸ்டடி அண்ட் எக்ஸ்பெரிமெண்டேஷன் வந்து அவங்க பண்ணிட்டுருக்காங்க, எப்படி வந்து இந்த ராக்ஸ் வந்து உருவாகிக்கூடும், ஸோ அதோட டெக்ஸ்சர் பேசிஸ் என்ன, ஸோ அது வந்து என்ன மாரி ப்ராசஸில் வந்து அந்த டார்க் வெல்கானிக் கிராக்ஸ் வந்து உருவாகிருக்கு அங்கே மார்ஸில். அண்ட் அதுக்கப்புறம் இந்த ஸ்மூத் சைடில் இருக்கிறது என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா மினரல் ஆலிவைனுன்றது வந்து பார்த்திங்கன்னா அந்த மார்ஸ் சர்ஃபேஸ் கீழே இருக்குன்றதை இப்போ வந்து நாசா ஸ்டடி பண்ணியிருக்காங்க. அண்ட் அதோட ரெண்டு அந்த மினரல் ஆலிவைன் அண்ட் டார்க் வெல்கானிக் கிராக்ஸ் வந்து அதோட ஃபார்மேஷன் எப்படி நடந்திருக்கு மார்ஸ்லன்றதை வந்து நாசா வந்து ஸ்டடி பண்ணிட்டுருக்காங்க. அண்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து கரண்ட்டாக அந்த ரோவர் வந்து நான் சொன்ன மாதிரி அந்த ஹேபிட்டன்ஸ் அந்த முன்னாடி வந்து பாஸ்ட் மைக்ரோபியல் லைஃப்பை வந்து ஸ்டடி பண்ணிகிட்ருக்கு. ஸோ இந்த பாஸ்ட் மைக்ரோபியல் லைஃப்பை வந்து முடிக்கிறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எர்த் டைம் படி பார்த்திங்கன்னா 2 இயர்ஸ் வந்து அந்த ரோவருக்கு வந்து டைம் வந்து தேவைப்படுது. அது வரைக்கும் வந்து இந்த ஹார்ட்வேர்ஸ் எல்லாருமே வந்து நல்லா ஒர்க் ஆகணுன்றதை வந்து நம்ம வந்து ப்ரே பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வரைக்கும் சூப்பராக ஒர்க் ஆகிட்டு இருக்குன்றதுல எந்த ஒரு டவுட்டும் இல்லை. நிறைய பேருக்கு வந்து இந்த பர்சிவரன்ஸ் ரோவரை பற்றி தெரிஞ்சிருக்கும். ஸோ பிகாஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த பர்சிவரன்ஸ் ரோவர்ன்றது எல்லோரும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். நம்ம நாட்டில் வந்து அதாவது நம்ம உலகத்தில் என்ன நடக்குதுன்ற விஷயம் வந்து கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் எல்லாருக்கும் மோட்டிவேட்டிங்காக இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்பேஸ்ன்ற ஒரு ஆர்கனைசேஷன்ஸ் வந்து எவ்வளோ தூரம் வந்து ஹைட்ஸ் வந்து ரீச் பண்ணி போயிட்டு இருக்காங்கன்றது நம்மளுக்கு தெரியும். அண்ட் இதை பார்த்து நிறைய கண்ட்ரீஸ் அண்ட் நிறைய பீப்புள் வந்து மோட்டிவேட் ஆகி வெளில வருவாங்க. ஒரு நாசா பர்சிவரன்ஸ் ரோவரில் வந்து பார்த்திங்கன்னா 25 கேமரா இருக்குது. ஸோ இந்த ஸ்ட்ரக்சரில் 25 கேமரா வந்து பில்ட்இன் ஆயிருக்கு. அண்ட் அதுக்கப்புறம் 2 மைக்ரோஃபோன் வந்து பில்ட்இன் ஆயிருக்கு. அண்டு ஒரு ட்ரில்லிங் பிட் வந்து ட்ரில்லிங் மிஷின் வந்து பார்த்திங்கன்னா இன்பில்ட்டாக இருக்குன்றதை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த 25 கேமரா வந்து பார்த்திங்கன்னா இந்த டவுன்ஃபால் அதாவது வந்து டிசன் ஸ்டேஜ் ஆஃப் அந்த ரோவருக்கு வந்து அப்போ வந்து நிறைய ஃபோட்டோஸ் வந்து எடுத்து வந்து நாசா காமிச்சிருக்கு. ஆனால் ஃபஸ்ட்டு ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோ நான் சொன்ன மாதிரி. அண்ட் அந்த 25 கேமராவும் தனித்தனியாக ஆக்டிவேட் ஆகி நிறையா வந்து பண்ணியிருக்கு. அண்ட் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த பிக்சரில் பார்க்குற மாதிரி இந்த கேர்லியாக வந்து அந்த ரோவர்லேருந்து ஒரு தெரியும். ஸோ மேலே போகும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் இல்லைங்க. ஸோ அந்த ராக்கெட்டோட கிராடல் அதாவது அது இறக்குச்சில் ரோவர். ஸோ அந்த ரோவரை இறக்க உதவுனா அந்த ராக்கெட்டோட கிராடல்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா அந்த சிக்னல்ஸ் எலக்ட்ரிக் சிக்னல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கீழே இருக்கிற அந்த கம்ப்யூட்டருக்கு வந்து சென்டாது. அந்த ரோவரில் இருக்கிற கம்ப்யூட்டர் அதாவது வந்து அதோட நடு பகுதியில் பெல்லின்னு சொல்லுவாங்க, பெல்லி ஆஃப் த ரோவருக்கு வந்து அந்த எலக்ட்ரிக் சிக்னல்ஸ் வந்து சென்டின் ஆகிட்டு இருக்கு. ஸோ அது வந்து அந்த ரோவர் வந்து ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கலெக்ட் பண்ணிட்டு இருக்குன்றதை வந்து அவங்க சொல்கிறாங்க. அமெரிக்கன் ஸ்பேஸ் ஏஜென்சி வந்து சொல்லிடுறாங்க, நாசாவும் கிளைம் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரில்லிங் வந்து வச்சுருக்காங்கன்னு சொன்னால அந்த ஒரு ட்ரில்லிங் மிஷின் வந்து எதுக்காக இந்த ரோவரில் இன்பில்ட்டாக வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த பாஸ்ட் மைக்ரோபியல் லைஃப்பை வந்து அந்த ரோவர் வந்து ஸ்டடி பண்ணிவிட்டு அதாவது அதுக்கு வந்து 2 இயர்ஸ் நான் ஆகிடும்னு சொன்னேன். ஸோ அந்த 2 இயர்ஸ் ஆனோடனே வந்து பார்த்திங்கன்னா அந்த பாஸ்ட் மைக்ரோபியல் லைஃப்பை ஸ்டடி பண்ணோடனே இந்த ட்ரில்லிங் வந்து ஒர்க் ஆகி ஸோ அந்த ராக்ஸை வந்து அதை ட்ரில் பண்ணி அந்த ஸ்ட்ரக்சர்ஸை தான் வந்து ஒரு டியூப் மூலியமாக வந்து கலெக்ட் ஆகி அந்த ராக்ஸோட சாம்பிள்ஸை தான் வந்து அந்த ரோவர் வந்து கலெக்ட் பண்ணி வச்சுக்கும். அண்ட் அதுக்கப்புறம் இந்த ஃபியூச்சர் மிஷின்ஸ் அதாவது வந்து நாசாவோட ஃபியூச்சர் மிஷினில் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து கலெக்ட் பண்ணி வந்து லேபுக்கு அனுப்புகிற மாதிரி வந்து ஒரு மிஷின் வந்து கொண்டு வர போகிறாங்க. ஸோ அது வழியாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ராக்கோட சாம்பிள்ஸ் தான் வந்து இன்னொரு ரோவர் ஆர் இன்னொரு ராக்கெட் வந்து கலெக்ட் பண்ணிட்டு போய் நாசாக்கு வந்து கொண்டு போய் சேர்த்துருன்றதை வந்து சொல்கிறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் அவங்க வந்து அதை வச்சு எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்கன்றதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து சம மோட்டிவேஷன் அண்ட் இன்ஸ்பைரிங் அண்ட் இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்ன்றதுல எந்த ஒரு டவுட்டும் இல்லை. அப்படி இருந்ததுன்னா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் வந்து உங்களோட தாட்ஸை வந்து சொல்லுங்கள். கண்டிப்பாக வந்து ஐ வில் பி ஹாப்பி ரீடிங் தட் கமெண்ட்ஸ். ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்ற நம்புகிறேன். நிறைய பேருக்கு எடுத்துகிட்டு போய் இந்த வீடியோ விஷயம் வந்து ஷேர் பண்ணுங்கள். இப்போ வரைக்கும் வந்து நான் அந்த ஸ்டேட்டஸை சொல்லிட்டேன். இப்போ வந்து உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்ற நம்புகிறேன். சுவாதி மோகனை பற்றியும் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கோன்ற நம்புகிறேன். ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டாக்டர் சுவாதி மோகன்ஜி. ஸோ கண்டிப்பாக வந்து அனைவருக்கும் வந்து இதை எடுத்துகிட்டு போய் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃபெல்லிகேஸ். ஸ்டே டியூன்ட் ஆஃப்டர் த நெக்ஸ்ட் வீடியோ.